இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபிளிப் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லி இந்த சாம்சங்குடைய ஃபிளிப்பை தான் நம்ம சொல்றோம். இதுக்கு காம்படிஷனே இல்லையா, இதுதான் வின்னரா, நல்ல போர்ட்டபிளா சூப்பரா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இதற்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக நோக்கியா ஒரு புது போன் அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இந்த போன் எப்படி இருக்குன்றத பாக்கலாம். இதோ நோக்கியாவோட ஃபிளிப் போன் எப்படி இருக்கு. டேய் நல்லா பாடுறா, நோக்கியா போன்றா. உங்களுக்கு எப்படிங்க தெரியுது நோக்கியா போன் தானே? உனக்கு மட்டும் ஏன்டா போன் அமாம் சோப் மாதிரி தெரியுது? ஒரு வகையில் அப்படிதான் இருக்கு. பட் இது ஆக்சுவலி வந்து நோக்கியாவோட புதிய ஃபிளிப் போன். ஸோ இந்த போன்ல நமக்கு ரெண்டு டிஸ்பிளே இருக்கு அண்ட் இது ஒரு ஃபிளிப்பிங் போன். இந்த போன் கூட கம்பேர் பண்ண முடியுமா? வீடியோ முழுசா பாருங்க, நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்ப நாள் தேடினதுக்கு அப்புறமா இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு வந்து கிடைச்சது. விலை வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய். ஸோ நான் இதை வந்து அபிஷியலி நோக்கியா வெப்சைட்லயே வாங்கியிருந்தேன். பேக்கேஜிங் ரொம்பவே கொடூரமா தான் எனக்கு வந்தது. நீங்க பாக்கலாம், பாக்ஸ் ரொம்பவே மோசமா இருந்தது. உள்ள போன் ஓரளவுக்கு சேஃபா வந்தது. 5000 ரூபாய் போன்றதுனால பெருசா கவலைப்படல, பட் இருந்தாலும் அந்த பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு சேஃபா வந்தது. உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத குயிக்கா வந்து பாத்துருங்க. போன் ஆன் பண்ணும் போது நானே ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரமா இந்த பட்டன் அமுத்திட்டே இருந்தேன், பவர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது பவர் பட்டன் கிடையாது. பிசிக்கல் ஒரு ரைட் சைடு இருக்குது பாத்தீங்களா, இந்த பட்டன். இது பவர் பட்டன் கிடையாது. நீங்க ஓபன் பண்ணி இங்க இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய பழைய காலத்து ஸ்டைல், அந்த பட்டன் அமுத்திட்டே இருந்தீங்கன்னா தான் பவர் ஆன் ஆகும். எஸ். ஸோ அது ஒரு பல்பு நமக்கு ஆரம்பத்திலேயே. அண்ட் இதில் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. விலை தான் அதிகமாக வைக்கிறீங்க, ஒரு டைப் சி போட்டு கொடுத்தா கூட பெட்டராக இருக்கும், அது ஒரு விஷயத்தை இடிக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் பட்டன்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணி மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், க்ளோஸில் இருக்கும்போது அட்டன் பண்ணவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் நமக்கு 2.8-inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி டிஸ்பிளே மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் டிஸ்பிளே தெரியுதா, இங்கே வந்து பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளேவை பொறுத்தவரைக்கும் 1.77-inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்தவரைக்கும் இதுல பயங்கரமான கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஏன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா கேமரா எல்லாம் பயங்கரமா வந்து கொடுத்திருந்தாங்க. இருக்கிறதே ஒரு கேமரா தான், பட் வேற லெவல் இருக்கும் யோசிப்போம். பட் இதுல பாத்தீங்கன்னா 0.3 megapixel, 2 megapixel மேக்ரோவே நாம வந்து கழுவி கழுவி ஊத்துறோம். இவன் வெறும் 0.3 megapixel எதுக்கு கொடுக்கணும்? நான் வேணா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருக்கிற கேமராக்கும் அப்படியே வச்சு கம்பாரிசன் பாக்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்படி வச்சு செல்ஃபி எல்லாம் எடுக்கவே முடியாது, ஓபன் பண்ணி ரியர்ல இருக்கிறவங்களை தான் எடுக்க முடியும், அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ரெண்டுத்திலையும் எடுத்து நான் சைட் பை சைட் கம்பேர் பண்றேன். எதுக்கு ப்ரோ இந்த போன் கூட கம்பேர் பண்றீங்களேன்னு கேப்பீங்க. இருக்கு, பண்ணுவோம், யார் கேட்க போறா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் இது இதை விட இது பெட்டருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டப் கீழே போட்டால் கூட பயப்படாமல் வந்து போடலாம். ஆனால் இதை தயவு கண்டிப்பாக போடவே மாட்டேன், நான் ரிட்டர்ன் வேறு அனுப்பணும். இப்படி தான் பத்திரமா வைக்கணும். நோக்கியா டேபிள் ஒடையிலையா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் எங்கடானா, பேட்டரி 20 நாட்களுக்கான பேட்டரி வரும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 4 நாள்லாம் யூஸ் பண்ணோம். 4 நாள் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சார்ஜ் போடல, நேற்று தான் உங்களுக்கு காமிக்கணுமென்ட்டு ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன். ஸோ பேட்டரி கண்டிப்பாக நோக்கியா அது வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்த ஷாக்கிங் என்ன தெரியுமா, இதில் ரேம் எவ்வளோ இருக்குது சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ சொல்லும் போதே ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இவ்வளோ வாட்ச் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ரேம்னு சொல்லுவீங்க? இது ஒரு ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபோன், ஓகே, நாட் அ, இது ஒரு ஃபீச்சர் ஃபோன், நாட் அ ஸ்மார்ட் ஃபோன். அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான், நீங்கள் ஆகாதீங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. 48 MB 128 MB கூட கிடையாது, 48 MB. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 128 MB ரேம்ல தானே கேட்குறீங்க, நாங்கள் ஸ்டோரேஜில் தரோம்னு சொல்லிட்டு 128 GB இல்லை MB தந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெமரி கார்டை வந்து தனியாக போட்டுக்கலாம், ரெண்டு சிம்மை தனியாக போட்டுக்கலாம், பேட்டரியை தனியாக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருந்தாலுமே இந்த ஃபோன் நீங்கள் ஒரு கையில் அப்படி ஓப்பன் இப்படியும் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இப்படி ஓப்பன் பண்ணுறது இன்னுமே கஷ்டம், கம்பல்சரி ரெண்டு கையை வச்சு தான் வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் வச்சு நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் நல்லா இருக்குங்க, ஆனால் சவுண்டு மட்டும் சும்மா செம்மையாக இருக்குது. பட் அந்த சவுண்டு வச்சு என்ன பண்ண முடியும்னா நீங்கள் பாட்டு கேட்கலாம், இவ்வளோதான். வெளியில் எடுத்துகிட்டு போய் இப்படி ரெண்டு கையில் யூஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். பட் அப்படி இல்லாட்டியுமே இதெல்லாம் கொஞ்சம் ரேட் இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்கலாம். நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளே குவாலிட்டினா கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணி இந்த இதில் டிஸ்பிளேல வந்து கால் வரும்போது அட்டன் பண்ணுற மாதிரியாச்சும் வந்து கொடுத்துருக்கலாம், அந்த விஷயங்கள் கிடையாது. கேமரா கொஞ்சம் ஒரு பேசிக்காக அது இல்லை,
அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் சொல்லவே வேணாம், பேசிக்காக இருக்க வேண்டியதே இல்லை, இதெல்லாம் என்னத்த சொல்கிறது. சரிங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ளிப் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளிப் ஃபோன் இதுக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த ஃபோனை வச்சு அடுத்ததான் என்ன பண்ணலான்றதையும் சொல்லுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், பிடிச்சிட்டேன்.